எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரும் திருப்பி இங்கே பார்த்து. ராஜவம்சம் வேலை ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் நிறையா நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படமில் வந்து நான் ஒர்க் பண்ணது. பிகாஸ் பர்சனலி என்னோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் க்யூட் ஃபேமிலி. நான் வந்து எப்போவும் எனக்கு ஒரு ஊர் சைடோ இல்லைனா ஒரு ஃபேமிலி, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்படி ஒருத்தர் இருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் எனக்கு எப்பவும் கிடைக்கல. பட் இந்த படம் மூலயமா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த ஃபுல் ஷூட்டிங் டீம், இந்த ஃபுல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்தோம் எல்லோரும். வெரி வெரி லாங் ஸ்டார் காஸ்ட் வித் ஃப்ரம் மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். தேர் இஸ் ரேகாஜி, தேர் இஸ் நிரோஷம்மா, தேர் இஸ் ராதா ரவி அங்கிள், தேர் ஆர் சோ மெனி பீப்புள் லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஃப்ரம் சீனியர் மோஸ்ட் டு மை ஏஜ் குரூப். ஸோ இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பர்சனலி ஃப்ரம் எவ்ரிபடி ஆன் செட். அண்ட் கதிர் கம்ஸ் ஃப்ரம் சுந்தர் சி சார்ஸ் ஸ்கூலிங். ஸோ எனக்கு வந்து அவங்க வந்து கலகலப்பில் நான் அவர் கூட இப்போ ஒர்க் பண்ணல பிகாஸ் அவங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணல. பட் கதிர் எனக்கு வந்து கதை சொல்லும்போது இட் ஹேட் ஆல் த ஃப்ளேவர்ஸ் தட் சுந்தர் சி சார்ஸ் மூவிஸ் யூஸ்வலி ஹாவ். ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், கலகலப்பான ஒரு லொக்கேஷன், அப்புறம் இட் வாஸ் ஃபன், இட் வாஸ் சூப்பர் ஃபன். அண்ட் ஐ எம் விஷிங் கதிர் ஆல் த வெரி பெஸ்ட் பிகாஸ் அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த கோவிட் 1.5-2 இயர்ஸ் கேப் ஆகிட்டு ஒரு டெபியூ, யூனோ அவங்க படம் ரிலீஸ் ஆனாலே அவங்க வந்து அடுத்த படத்துக்கு போயிட்டு அவங்க பாயிண்ட் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த படத்துக்கு போக முடியும். ஸோ கதிர் இந்த படம் வந்து உங்களுக்கும் ராஜா சார்க்கு எல்லாரோட பெருசாக உங்களை ரெண்டு பேருக்கு தான் ஜெயிக்கணும். பிகாஸ் 2 வருஷமாக ராஜா சார் யூனோ கீப்பிங் ஹிஸ் ஹோப்ஸ் பின்ட் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். இல்லை தியேட்டரில் தான் வரணும், ஓடிடி வேண்டாம், எல்லோரும் வந்து குடும்பத்தோடு போயிட்டு இந்த படம் பார்க்கணும், தியேட்டரில் வந்தான்னா அந்த யூனோ படத்தோட வேல்யூ சென்டிமெண்ட்ஸ் இன்னும் பெருசாக நல்லா இருக்கும். ஸோ 2 வருஷமாக அவங்க வந்து அந்த ஹோப்பு வச்சுக்கிட்டு இப்போ ஃபைனலாக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ப்ளீஸ் 26 நவம்பர் போயிட்டு படம் தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோடு போங்க, கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் தியேட்டர் போங்க. And keep your love and support with us like you always have. And Sasikumar sir oda work pandra experience has been fabulous. Sir vandu romba supportive ah irupanga, niva idu pannu niva adu panna adu appo romba kattu kudupanga. Oru scene la enna improvise pannalam, enna nalla badiya pannalam, enna korava kit pannalam, nalla kattu kudupanga. And it's been a great honor and a great experience to work with Sasi sir. Appadiye not everybody has such a big heart ena nama cast pathina kitakitta 30 40 per irpom and ellarku vandu oru scene la and the space kuduttittu avanga vandu nalla perform pannum. Sasi sir vida innorthar avanga frame la yaar irukkaangalo, who is sharing the frame with him, avangalukku and the scope irukkanum, avangalukku and the screen space irukkanum. அப்படி வந்து கிட்டக்கிட்ட 30-40 பேருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு சந்தோஷமாக ஷூட் பண்ணி வைக்கிறது இஸ் நாட் ஈஸி. ஸோ ஐ திங்க் கூடோஸ் டு சசிகுமார் சார் ஃபார் தட். அண்ட் சாபு அண்ட் மீ கோ அ லாங் வே ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ யா கிரேட் எடிட்டிங் அண்ட் சித்தார்த் பற்றி பேசணும், த கேமரா ஒர்க் இஸ் ஃபேபுலஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அங்கே இல்லை. அண்ட் எஸ் ஓவரால் இட்ஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ப்ளீஸ் படம் பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். திரைப்படங்களில் ஒரு ஹீரோ என்ன கலக்கிட்டு இருந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூடியூப்பில் கூட கலக்கிட்டு இருக்கிறது எவர்கிரீன் ரேகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். Thank you so much. Good evening to all. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்திருக்கேன். என்னுடைய கிராண்ட் மதர், என்னுடைய அப்பாவோடைய ஃபேமிலியில், அம்மாவோட ஃபேமிலியிலலாம் பாட்டி தாத்தா அந்த கேரளாவுக்கு போனால் அந்த ஒரு நோஸ்டாலஜிக் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப. அதுக்கப்புறமா எல்லா ஜென்ரேஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இழந்துருவோம் இல்லையா.
அதுக்கப்புறமா அவள் மேரேஜ் ஆச்சு, அப்புறமா ஹஸ்பண்ட் குழந்தை அப்படி ஆகும்போது நமக்கு ரொம்ப ஒரு குறுகிய வாழ்க்கையாயிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் இந்த மாதிரி படம் ஆக்ட் பண்ணேன். இந்த படம் ஆக்ட் பண்ணும்போது அவ்வளோ சிரிச்சிருக்கேன் நான், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்து டைரக்டராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஆக்டராகவும் ஜெயிச்சிருக்காரு சசிகுமார் சார். இஸ் அ வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். அவர் என்ன பேசிகிட்டு இருந்தாலும், யார் என்ன இது பண்ணாலும் அவருடைய கான்சன்ட்ரேஷன், ஷார்ட் நடக்குதா அது வந்து கரெக்டாக முடிச்சிடுறீங்களா, இன்றைக்கி எடுத்த சீன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, ஓகேன்னு எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப பொலைட்டாக இருப்பார், வெரி ஹம்பிள் ஹீரோ. அப்புறம் நிக்கி கல்யாணி கூட அந்த கேரக்டர் என்னவோ அதை வந்து அப்சர்வ் பண்ணி அது கரெக்டாக டேக் ஓவர் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு சீனியராக இருக்க ராதா ரவி அண்ணா இருக்கட்டும், சுமித்ராமா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப, மனோபாலாசா இருக்கட்டும், சிங்கம்புலி, எல்லா தம்பி ராமையா சார், எல்லாருடைய காம்பினேஷனில் ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஹஸ்பண்டாக ஆக்ட் பண்ண ராஜ்கபூர் ஆல்சோ டைரக்டர். ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒரு டைரக்டர் ஒரு 40 ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் இருக்கும்போது, இந்த பக்கம் ஒரு 30 கேரவன், அந்த பக்கம் ஒரு 30 காரு, இந்த பக்கம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆகணும், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு முடியாது. பட் இது நம்ம கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே எடுத்த படம், இட்ஸ் வண்டர்ஃபுல். ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரொடியூசர், அவருக்காக இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகணும். அண்ட் ஆல்சோ டைரக்டர், ரொம்ப கோவப்படாமல் ஒரு ஷார்ட்டில் எப்படி இருக்குன்னு போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க, கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் வேலை தான் எனக்கு கொடுத்தாங்க நிறையா, ஏன்னா நான் நிறையா இப்படி குக்கிங் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்து கொடுத்துட்டு, வாங்க ஷார்ட்டுக்கு வந்துடுங்க, ஷார்ட்டுக்கு வந்துடுங்க, ஷார்ட்டுக்கு வந்துடுங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடணும். நம்ம பாண்டிக்கிட்ட வந்து ஒரு ஒருத்தரையும் அடுத்த கால் ஷீட்டுக்கு 20 நாள் முது ஒரு 2 நாள் நமக்கு வேறு ஏதாவது ஷூட் இருக்கும், அப்போது டிக்கெட்ஸ் போடுங்கன்னா, பாண்டி எங்கே மேனேஜர் இருக்காங்க, அதான் மேடம் ஒரு நிமிஷம் அப்படியே போயிட்டே இருக்கு, அப்படியே போயிடுவார் க்ராஸ் பண்ணிவிட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எல்லாரும் சிரிச்சிருக்கோம் மனசு விட்டு. அந்த பாண்டிங் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து நிறைய கருத்துக்கள் என்னென்னா, உறவுகள் வந்து நமக்கு எப்போவுமே எல்லாமே ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குது. எல்லாருமே ஒரு அம்மா அப்பா, இப்போ கேட்குற பொண்ணுங்கள் கூட எங்களுக்கு ஒரு பையன் இல்லட்டா ஒரு பொண்ணு இருந்தால் போதும் அப்படின்னு தான் கேட்குறாங்க, கல்யாணம் பண்ண வர வேண்டிய பிள்ளைங்களே. அந்த பாண்டிங் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த உறவுகளை திருப்பியும் ஞாபகப்படுத்தும் இந்த படம். வெரி குட் சாங்ஸ் அண்ட் வெல் டேக்கன், வெல் குட் எடிட்டர் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சித்தார்த் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ என்ஜாய் த மூவி. நீங்களும் பாருங்கள் தியேட்டரில் போய். எல்லாரும் ரொம்ப துக்கங்கள், நிறைய பேரை லாஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய சினிமாவிலேயே விவேக் சார் இழந்திருக்கோம், எவ்வளோ பேர் இப்போது நம்ம ரீசெண்டாக எல்லா ஆர்டிஸ்டையும் இழந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் வருது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி திருப்பியும் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். திருப்பியும் இல்லாட்டினா ஒன் மேன் ஷோ மாதிரி, ஒன் மேன் ஆர்மியாக இருக்கும் படங்கள். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அதோட சப்ஜெக்ட் போயிடும். இந்த மாதிரி படங்கள் சூப்பர் ஹிட் ஆகும்போது கண்டிப்பாக ராஜா சார் இன்னும் 2-3 படங்கள் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? அதனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து ராஜ் கபூர் சாரோடைய ஒய்ஃபாக அண்ணியாக பண்ணேன். எனக்கு கொடுத்த கேரக்டர் நான் நல்லா செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ராஜவம்சம் படத்தில் நடித்த ரஞ்சனா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முக்கியமாக நான் இருக்கிறதுக்கு காரணம் சிவானா. சிவானாக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சசி சார், கதிர் சார், நம்ம ப்ரொடியூசர் ராஜா சார். சிவானா மூலமாக எனக்கு கிடைச்ச நல்ல உறவுகள்னு சொல்லலாம் இவங்க எல்லாருமே. கதிர் சார் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த படத்தில் எல்லாரையுமே ஈக்குவலாக, அது ஒரு மாதிரி யாரையுமே நோகாமல் ஹேண்டில் பண்ணுவார். படத்தில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே டைரக்டர்ஸ் எப்படின்னா, இதான் காஸ்ட்யூம், இதான் ஜுவல்லரி, இதான் இதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. இங்கே ஒருத்தர் வந்து ஒரு காஸ்ட்யூம் போட்டு வந்தால், அவள் பிங்க் கலர் போட்டிருக்கா, நான் ஏன் ப்ரௌன் கலர் போடணும் அப்படின்னு போய் சண்டை போட்டுட்டு, ஆஸ் யூஷுவல் ஃபேமிலியில் இருக்க மாதிரியே போய் சண்டைலாம் போடுவோம். போடும்போது கதிர் சார், நீங்களும் பிங்க் போட்டுக்கங்க அப்படின்றாரு. அவள் சின்ன நெக்லஸ் போட்டிருக்கா, நான் பெரிய நெக்லஸ் போட்டிருக்கேன்னு யாராவது ஒருத்தர் சண்டைக்கு போனால், நீங்களும் பெருசாக போட்டுக்கங்க அப்படின்றவர். அதுவும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் எல்லா ஆர்டிஸ்ட்டையும். யாரையுமே ஒரு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லவே இல்லை. பொள்ளாச்சியில் அத்தனை நாள் ஷூட் பண்ணோம், ஒரு நாள் கூட யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் ப்ரொடியூசர் சார் பார்த்துக்கிட்டாரு. இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் டயலாக் கொடுத்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது இவ்வளோ பெரிய படத்தில் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய ஃபேமிலி மூவிஸ் பார்த்துருப்போம், எல்லா பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சிருந்தா கூட அதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு பார்த்தா ரொம்ப சின்ன இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் யாரையுமே வந்து சும்மா கூப்பிட்டு போய் நிற்க வச்சு, சும்மா சம்பளம் கொடுத்து யாரையுமே ட்ரீட் பண்ணல. எல்லாருக்குமே வேலை இருக்குது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது,
எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த கேரக்டர் இவங்க வந்து அக்கா பண்ணுறாங்க, இவங்க அண்ணி பண்ணுறாங்கன்றத அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ஸில். ஸோ ஆஃப்டர் கொரோனா எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பார்க்குறதுங்கிறது யாருமே இமேஜினே பண்ணி பார்க்க முடியாமல் இன்றைக்கி திருப்பியும் எல்லாருமே எல்லா சீட்ஸ்லேயும் பார்க்கலாம் அப்படின்றது அடுத்த ஒரு ட்ரெண்டாக இருக்குது. அப்படி வரும்போது இன்றைக்கி ராஜவம்சம் உண்மையிலேயே எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. ராஜவம்சம் படத்தில் நடித்த தீபா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கதிர் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் இந்த இந்த விஷயத்த. ஆக்சுவலி இது வந்து என்னோடய ரீஎன்ட்ரி. நீங்கள் வந்து என்ன மாயி படத்தில் பார்த்துருப்பீங்க, வாமா மின்னல் அப்படின்ற கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ரோலுமே வந்து லைக் இந்த பொண்ணு கொன்ற கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து கண் இப்படி தான், கலர் இவங்க கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக நான் வந்து கண் அப்படி பண்ணிவிட்டு பிளாக் மேக்கப் போட்டாங்க. ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்து நான் வந்து சீரியல்ஸ் அந்த மாதிரி சின்ன மீடியாவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இந்த படத்தில் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிது, அதுவும் கதிர் சார் மூலமா. ரொம்ப தேங்க்ஸ் கதிர் சார். இந்த இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலி நான் வந்து சிங்கிள், எங்கள் வீட்டில் வந்து ஒரே பொண்ணு, அதனால் எங்களுக்கு இந்த ஃபேமிலி அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த படம் பண்ணிவிட்டு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐயோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உண்மையிலே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது, நம்ம ஒரு கூட்டு குடும்பத்தில் வீட்டில் நம்ம எப்படி இருந்தால் சின்ன சின்ன சண்டை, அதான் ரஞ்சனா சொன்ன மாதிரி தான், ஏய் என்ன அவள் அந்த படவை கட்டியிருக்கா, ஏய் நீ என்ன சாப்பிட்ற இன்றைக்கி, அதை சாப்பிடும்போது கூட யாருமே போய் பிரிஞ்சு தனியாலாம் சாப்பிட மாட்டோம், எல்லாருமே ஒன்றா உட்காந்து சசி சார் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்புறம் சசி சார் ஒரு நாள் வந்து பிரியாணி பண்ணாங்க, எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம். எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட், நான் உண்மையிலே பயந்தேன். ஆக்சுவலி இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம ரீஎன்ட்ரி போகிறோம், மூவி எப்படி இருக்கும் தெரியல, அங்கே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக எல்லாருமே ஒரே மாதிரி தான் அங்கே ட்ரீட் பண்ணாங்க. நீ பெரிய ஆர்டிஸ்ட், நான் சின்ன ஆர்டிஸ்ட், நீ அங்கே போய் உட்காரு, நீ அங்கே போய் உட்காரு, நீ இங்கே போய் சாப்பிடு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஃபேமிலியில் நாங்கள் எப்படி அம்மா அப்பா தங்கச்சி அண்ணாலாம் எப்படி ஒன்றா இருப்போமோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்மிங் 26 நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் பார்க்கணும். நோ பெயின் விதவுட் கெயின், அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து கதிர் சாருக்கு இங்கே இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் வந்து கொரோனா சமயத்தில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள், நிறைய விஷயங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்க முடியாமல் அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த படம் வர்றது தான் எனக்கும் வந்து கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அந்த அந்த படத்தை பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஃபேமிலியெலாம் நம்ம இந்த கொரோனா சமயத்தில் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணோம், நம்ம தங்கச்சியை மிஸ் பண்ணிக்கோ, நம்ம அம்மா அப்பா மிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இந்த 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 படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் தியேட்டரில் போய் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து உணர்வாங்க, அவங்க தப்புக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியோடு ஒன்றா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபேமிலியோடு சேர்கிறதுக்கான ஒரு நல்ல படம். அதே இல்லாமல் பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்கலாம், அதுக்கு 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்தளவுக்கான ஒரு ஃபேமிலி பட்ஜெட் படம். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கே தெரிஞ்சிச்சு சரி ஓகே, நான் நான் சார் வந்து எனக்கு ஒரு நாள் ட்ரெய்லர் காமிச்சாங்க, சார் சூப்பராக இருக்குது சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இது சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு அந்த இது கிடையாது, பட் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சார், சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இது ஹிட்டு தான் உங்களுக்கு அப்படின்னு. எப்பயாச்சும் சார்கிட்ட நான் பேசுவேன், சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். அவரும் ரொம்ப ஒரு ஒரு இதுலேயும் ஒரு இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டு இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. ராஜவம்சம் படத்தை கச்சிதமாக எடிட் செய்த நேஷனல் அவார்ட் வினிங் எடிட்டர் சாபு ஜோசப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டேஜில் பேசும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன். ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆன முக்கியமான காரணம் வந்து கதிர். ரொம்ப வருஷத்துக்கு மேலே தெரியும், அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் டார்லிங் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னாரு. மீட் பண்ணால் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன்,
போனால் ஊர்பட்ட நிறைய பேர் ஆடிஷன்ஸ்க்கு நிறைய கூட்டம். என்னடாலிங்க என்ன படம் தான் சொன்னார், இந்தமாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் ஆடிஷன்ஸ் அது இது நிறைய ஒரு அங்கேயே ஒரு கேலப்பாக இருந்தது அந்த ஆஃபீஸே. ஸோ அப்புறம் வந்து இந்த படம் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சப்ஜெக்ட். ஏன்னா இது வெறும் ஃபேமிலி சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம வந்து இதை இது பண்ண முடியாது, ஃபேமிலி ப்ளஸ் அதில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து தொட்டிருக்காரு இதில். ஸோ அந்த கண்டென்ட் வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த கதை பண்ணி முடிச்சு கிட்ட பல வருஷம் எடிட் பண்ணி முடித்த அப்புறம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணும்போது கதிரோட பெயின் நான் கூட இருந்த பார்த்துருக்கேன். டெய்லி நானும் கதிர் சாரும் கோ டைரக்டர் பாலா சார் நிறைய அடிக்க மீட் பண்ணி பேசுவோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பெயின் இருக்கும் இல்லையா, ஒரு நல்ல படம் எடுத்து முடிச்சுட்டு வர முடியாமல் இருக்க அந்த கஷ்டம் இருக்குல்ல, அது பாவம் அவர் ரொம்ப அதை இது பண்ணார். கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் வரணும். ஸோ அதுக்கு உங்களோட ஹெல்ப்பெல்லாம் நான் வந்து இது பண்ணுறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார் வந்து எப்பவுமே ரொம்ப கூல், ஃப்ரீடம் வந்து அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப எடிட்டிங்கில் வந்து பாருங்கள் எனக்கு இது டவுட்டாக இருக்குது இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டார், அவ்வளோதான் அவரோட இது. பட் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஸ்வீட், அவரும் அவர் சஞ்சயும் சரி வந்து சாங் பார்த்து சார் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணும்போது என்னென்னா எனக்கு கஷ்டமான பீரியட் என்னென்னா எனக்கு வந்து அந்த டீம் ஷூட்டிங் ஸ்பாட் இல்லைன்றது ஒரு ஃபீலிங். என்னென்னா ஒவ்வொரு சீன் எடிட் பண்ணும்போது அவங்க வந்து அந்த சீன் நடக்கும்போது நடந்த விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு காண்டாக இருக்கும், நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அந்த இடத்துல இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பின்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டோரி இருக்கும், இது இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. எனக்கு அஸ்டன்ஸ் ரெண்டு பேர் ஸ்பாட் எடிட்டிங் போயிருந்தாங்க. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி இருந்தது சார் அப்படின்வாங்க. ஸோ அந்த மொமெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் எடிட்டிங் பண்ணும்போது அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவங்களோட. ஏன்னா ஒரு சீன் எடுத்தால் கூட எல்லாருக்கும் டைலாக் இருக்கும், ஒருத்தருக்கும் கூட டைலாக் இல்லாமல் இருக்காது. ஸ்டார்டிங் நம்ம ஹீரோலேருந்து ஹீரோயின்லேருந்து கடைசி நடித்த எல்லாருக்குமே ஒவ்வொரு டைலாக் இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரிம் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்ததுன்னு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப இது. அப்புறம் ஹீரோ சசி சார்னால் தான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை பண்ணுறேன். ஸோ வழக்கமான ஒரு பேட்டர்ன் நம்ம ஒரு ஐடி கையாக வராரு. ஸோ ரொம்ப ஸ்டைலாக இருந்தார் அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப, ஹேர் ஸ்டைல் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படத்தில். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ மீன் எடிட் பண்ணும்போதுமே வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு எல்லாமே சொல்லி. ஆப்வியஸ்லி நிக்கி கல்ராணியும் நானுமே வந்து செகண்ட் ஃபிலிம் ஆக்சுவலி அவங்களோட டெபி ஃபிலிம் நான் பண்ணேன். ஸோ அதோட அப்புறம் எப்போ பண்ணுறோம். ஸோ இட்ஸ் லைக் எங்களோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் சாம் சிஎஸ் சாமும் நானும் நிறைய படம் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் நானும் அவரும் டாலிங் இந்த இப்படி பண்ணுங்கள் டாலிங் இப்படி மியூசிக் வேணும் அப்படி வேணும்னு சொல்லி நிறைய, அதாவது ஃப்ரீடம் எனக்கும் சாமுக்கு நிறையவே இருக்கும் நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். ஈவன் ஃபார் த ட்ரெய்லர் ஆல்சோ நிறைய நான் ஒரு மியூசிக் கொடுத்தேன் அவரும் ஒரு கட்டு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணி பண்ணோம். ஸோ எனக்கு சாமோட சாமும் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். சாம் அண்ட் சித்தார்த்த் சினிமோடகிராஃபர் ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து யாருமே வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு போகல ஸ்க்ரீனில், எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கும் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ முக்கிய முடிஞ்சளவு நான் எல்லாரையும் படத்தில் காமிச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஃப்ளூக்கில் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் வெற்றி ஒரு கொண்டாட்டம், போராடி ஜெயிக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக கடந்து போகிற சம்பவம். இப்படி பல தத்துவங்களோட ராஜவம்சம் மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் படத்தை தயாரித்து டி டி ராஜா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இங்கே வருகை தந்ததற்கும் பத்திரிகை துறை சார்ந்தவர்களையும் ஊடகத்துறை சார்ந்தவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு சசிகுமார் சார் அவர்களையும் திரு கதிர்வேல் அவர்களையும் நிக்கி கல்ராணி மேடம் அவர்களையும் ரேகா மேடம் அவர்களையும் தீபா மேடம் அவர்களையும் வஞ்சனா மேடம் அவர்களையும் சாப் ஜோசப் அவர்களையும் சஞ்சய் அவர்களையும் பாண்டியன் அவர்களையும் மற்றும் என்னுடைய நண்பர் ஜெமினிராகன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்க அனைவர்களையும் உரை வருகிறவர்கள் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் வந்து சசிகுமார் சாரை பற்றி நான் ஒன்றே ஒன்று சொல்லணும் முதல்ல. அதாவது சசிகுமார் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பல ரெண்டு கொரோனா காலகட்டத்தில் வந்து இப்போ தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர் எனக்கு ஃபோன் பண்ணார், எங்கே சார் இருக்கிறீங்கனால ஆஃபீஸ் இருக்கேன், ஈஸியாக ஷூட்டிங்கில் இருக்கேன் சார் வர முடியுமான்னு கேட்டார். சார் வரேன் சார் அப்படின்னா என்ன சார் பிரச்சனை ஏன் படம் அப்படி தள்ளி போய் இல்லை சார் மாதிரி படத்தில் வந்து படத்தை சார் பட்ஜெட் இந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சுப்போம் அதுக்கு தேவையான செலவுகள் படத்துக்குரிய இதை பண்ணி தான் பண்ணால் தான் படம் நல்லாயிருக்கும் அதை பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா காரணம் சொல்லி நிறையா ரெண்டு வருஷத்துக்கு வந்துச்சு சார் அப்படின்னா சார் நான் ஒரு டேட் தரேன் சார் நீ படம் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் மற்றதான் பேசிக்கிறானது சரி டேட் தர சொன்னால் சரி அவர் இருக்கிற பிஸியில் வந்து எப்போ இப்போ டேட் தர போகிறாரு சரி இப்போ ஒரு மேத்தர் வரிசை பார்த்துக்கலாம் சொன்னால் நானும் கேஷுவலாக வந்துட்டேன். திடீர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஒரு ஜனவரி மாதம் ஏதோ பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். மார்ச் மாதமே டேட் கொடுத்துருவாப்பில் டேட் கொடுத்து படத்தையும் முடிச்சு கொடுத்தா படம் வந்து இப்போ வந்து அடுத்த ரிலீஸுக்கு ரெடியாக வச்சுருக்கோம் அந்த படத்தை. இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்குது. அப்படி போட்ட ஒரு சிறந்த ஒரு ஹீரோ அவர், உண்மையில ஒரு ஹீரோ தான் அவர். இந்த படத்தை பற்றி ராஜவம்ச படத்தை பற்றி சொல்லணும்னா
இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து முன்னாடி வந்து நிறைய படம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை, சண்டை, சச்சரவு, பிரிதல், அப்புறம் கடைசியாக சேர்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து இயக்குநர் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இந்த படத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே கலகல கலகலாம் ஜாலியாக போயிட்டுருக்கோம். நீங்கள் தம்பி ராமையா, ஒரு யோகி பாபு, சதீஷ், மனோபாலா இவங்களாம் வச்சு நம்ம வந்து சீரியஸ் படம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அவ்வளோ படம் ஜாலியாக காமெடியாக கலகல கலன்னு படம் போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புயல், அது இது மரங்கள் நிறைய அழிஞ்சிட்ருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பொல்யூஷன் மூலமாக வண்டி கிண்டி கார் மாதிரி பொல்யூஷன் மூலமாக நிறையா இயற்கையை வந்து நம்ம கெடுக்கும். அதை பற்றியும் அழகாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டு விஷயம் ரொம்ப நல்லா இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க இயக்குனர். ஒரு நல்ல ஒரு ஜனரஞ்சகமாக ஜாலியாக காமெடியாக, அதே சமயத்தில் வந்து திருப்பி சுப்பராயம் வந்து ஆக்ஷன், ஆக்ஷனும் படத்தை நல்லா பிரமாதமாக இருக்கும். ஒரு மூணு நாள் ஃபைட்டு கிளைம் சேசிங் அது நல்லா பிரமாதமாக பண்ணிடும். படம் யார் படம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ஒரு படத்தோட முக்கால் பாகம் வந்து படத்தில் வந்து காமெடியாகவும் கலகலகளும் ஜாலியாக போகும். கடைசி ஆரம்பம் படம் பார்த்தா அப்படியே அந்த லெவல் அந்த லெவலில் படம் இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். அப்படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து இப்போ ரெண்டாவது லாக்டவுன் முடிஞ்சு வந்து எங்களோட தேவையில் கோடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் ஆகும் நீங்கள் முழுமையான சப்போர்ட் கொடுத்து அந்த படத்தை வந்து நல்லா ப்ரொமோஷன் கொடுத்து எழுதுனீங்க. அந்த படம் வந்து ரெண்டாவது லாக்டவுனில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் படமாக அமைஞ்சிது எங்களுக்கு. அமைஞ்சு நிறைய பேர் தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. அதே மாதிரி சக்ஸஸ் மீட்டிங்கில் உங்களை பார்த்து இதே மாதிரி விஷயத்தை பேசணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுனாலும் படம் மூணு வாரம் நாலு வாரம் நல்லா போச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் முழுமையான சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தையும் மக்கள் மத்தியில் நல்லா சேர்த்து எங்களுக்கு நிறையா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்து படத்துக்கு நிறைய ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கு நீங்கள் தான் முதல் காரணமாக இருக்கணும். உங்களை எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவரும் நன்றி, வணக்கம். ஐடி, அரசியல், சினிமா, விளையாட்டு, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பேஸ் ஒன்று தான், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி தன்னுடைய கடின உழைப்பால் இன்னைக்கு ராஜவம்சம் படத்து மூலமா ஒரு இயக்குநராக அறிமுகமான கே வி கதிர்வேலு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு மிகப்பெரிய ஆயுதம் வந்து மீடியா தான். இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இமீடியட்டாக போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது வந்து மீடியா தான். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஏன்னா பிகாஸ் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து கருத்துன்றதை விட இந்த உலகத்தில் வந்து இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து உணர்வுகளும் உறவுகளையும் மறந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டுருக்கோம். ஸோ அது இருந்துச்சுன்னா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ வேல்யூபுல்லாக இருக்கும். இது நமக்கு எப்பயுமே ஒரு ஃபேமிலின்றது வந்து ஒரு வேல்யூபுளான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு பத்து பேர் ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த ஒம்பது பேர் நம்ம கொடுக்குற சப்போர்ட்டு மோட்டிவேஷன் தான் இம்மீடியட்டாக அதை குறை வெளில வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நல்ல படம். ஆக்சுவலி நான் ஏன்னா படத்தை பற்றி போய் நிறைய பேசிட்டேன். நீங்கள் எனக்கு அந்த ஃபீட்பேக் கொடுங்கன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஸோ மச். நம்பர் 26 ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக இப்போ பாருங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயம் கூட நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், சத்தியமாக இது வந்து தப்பு பண்ணாத ஒரு படமாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம். எல்லா விஷயம் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு 18 வயசு யூத்துலேருந்து சரி ஒரு 60 வயசு 50 வயசுலாம் அவங்கள அந்த இன்னைக்கு இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்க வேணும். ஏன்னா இந்த யூத்துங்க அவங்க பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவும் இருக்குது. அதேமாரி அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் எல்லாருக்கும் ஏன்னா நான் ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சு வரல. ஸோ ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இப்படி வந்த ஒரு கேட்டனால ஸோ எல்லா ஏஜும் நான் கிராஸ் பண்ணி வந்ததுனால ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தா, கொல்லு தாத்தா, கொல்லு பேரன் ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால ஓகே. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப எமோஷ்னல் ஃபேமிலி எமோஷ்னல் என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் எமோஷ்னல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த உறவுகள் பற்றி, அந்த உறவுகளுடைய உணர்வுகள் பற்றி, அந்த ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொருத்தருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஃபீல் பண்ணுற விஷயம் அதை அழகாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் 26 பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களே ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ சார். நட்புக்கு பசி எடுத்தாலும் வந்து நிற்பாய், நடிப்புக்கு பசி எடுத்தாலும் வந்து நிற்பாய். எம்ஜிஆர் மகனே, எங்களுடன் பிறப்பே, ராஜவம்சத்தின் கண்ணன் சசிகுமார் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம் இதே இடத்துல. ராஜவம்சம் போன தடவை ஆடியோ ரிலீஸில் சந்தித்தோம், அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துருச்சு, மறுபடியும் சந்திக்கிறோம். இந்த ரெண்டு லாக்டவுன்லேயும் எங்களோட இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு போராடி இருக்கிறது ப்ரொடியூசர் மட்டும்தான்.
அதை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ லாக்டவுனால் சினிமா ரொம்ப, சினிமா மட்டும் இல்லை உலகமே சம்பிச்சு போன ஒரு விஷயம், அதில் சினிமாவும் ஒன்று. மறுபடியும் இந்த படத்தை நாங்கள் கூப்பிட்டு வந்திருக்கோம். ராஜவம்சம் ஒரு குடும்ப படம், குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்கிற ஒரு படம். கதிர் என்கிட்ட சொன்னோடனே அதனால தான் எனக்கு பிடிச்சிருந்தது. கூட்டு குடும்பம், நானும் கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்திருக்கேன், வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கதிரோட இத்தனை பேரை, இத்தனை ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த பாருங்கள், இதில் வராதவங்கெல்லாம் தெரியும், வந்தவங்களும் தெரியும், எல்லாரையும் வர வைக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணும்போது கதிர் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, ஒவ்வொரு படம் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேர்த்தையும் பொள்ளாச்சியில் வச்சு 20 நாள் கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து டைரக்டர், ப்ரொடியூசர், அந்த ப்ரொடக்ஷன் டீம். ஸோ அவங்க தான் காரணம் இத்தனை பேரை வச்சது. ஸோ எல்லோரும் சிறப்பாக நடித்தாங்க. ஒரு அன்பாக, ஒரு குடும்பமாக தான் இந்த படத்தில் இருந்தோம். இன்றைக்கி அதுவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவங்க, சொல்ல தேவையில்லை. அந்த ஒரு கிளைமேக்ஸ் காட்சியில் அவங்க மட்டும், இந்த 20 பேர் நாங்கள் மட்டும் அமைதியாக இருப்போம், அவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இதில். அப்படி ஒரு அந்த இடத்துல அவங்களுக்கான சீன் அந்த இது அழகாக இருந்தது. அது அழகாக பண்ணிச்சு, எல்லாமே தமிழ் எழுதி வச்சு அழகாக அதை பண்ணாங்க. ஸோ அப்புறம் ரஞ்சனா, எனக்கு டைலாக் வரலையா வரலையானா, உனக்கு வருமா, வர நேரத்தில் வருமா அப்படின்னு, இதெல்லாம் ஒரு குடும்ப மாதிரியாக தான் இருந்தது. எனக்கு செய்முறை செய்யலைன்னு வாயில் அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு வரலையா, உனக்கு வரும், கொடுப்பாரு, இப்போ அவருக்கு ஏதாவது கொடுங்க பண்ணால். அவங்களும் பேசினது தீபா, எனக்கெல்லாம் வாமா மின்னல் எனக்கு அப்போ தெரியும், அவங்க சொன்ன பிறகு தான் தெரிஞ்சது. அதில் இப்போ இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு குடும்பமாக தான், கலகலப்பாக எல்லா வீட்டிலேருந்தும் சாப்பாடு கொண்டு வருவாங்க, எல்லாம் சாப்பிட்ணும். எனக்கு தான் ரொம்ப கஷ்டம், இவங்க தான் வாங்கலாட்டி அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் சாப்பிட்டு அப்படிலாம் வந்தது ரேகாம் அவங்களோட சாப்பாடு, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நிரோஷா, நேகா இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஃபேமிலி மெம்பர் மாதிரி அப்படி இருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி, ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பணும் அப்படி தான் இந்த படம் பண்ணும்போது இருந்தது. இந்த படம் வந்து சித்தார்த்து நிக்கியை மட்டும் அழகாக காமிக்கல, கேமராமேன் சித்தார்த் வந்து நிக்கியை மட்டும் எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு, அழகாக சிறப்பாக காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் அது மாதிரி சாபு, ஒரு அருமையான ஒரு சினிமா இது எடிட்டர். நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் தான் அமைஞ்சது. அதுவும் சந்தோஷமான ஒரு விஷயம். சாம் மியூசிக்கு சிறப்பான ஒரு ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது அப்படி இருந்தது. இந்த படம் ரிலீஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரொடியூசர் தான் கஷ்டப்பட்டு போராடுறாரு. அப்போ ஏன்னா தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது இப்போல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. எந்த படமாக இருந்தாலும், யார் படமாக இருந்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே கூடி வந்து நிற்கும் போது அப்படி தான் நிற்கும். ஃபஸ்ட் லாக்டவுன் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லும்போது, என்ன சார்னும் போது, அவர் புலம் இந்த மாதிரிலாம் இருந்தது, இப்படிலாம் இருக்குது சார் அப்படின்னும் போது, சரி சார் ஒரு படம் நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு ஒரு படம் டேட்டு ஃப்ரீயாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், சார் ஒரு படம் எனக்கு பண்ணலை, ஒரு 30 நாள் இருக்குது, பண்ணிடுவீங்களே சார், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்குது, பண்ணிடுவேன்னு சொல்லி உடனே பண்ணார். அந்த 30 நாள் என் டேட்டை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கு டைரக்டரும் முக்கிய காரணம். அது வந்து கழுகு சிவா, கழுகு படம் பண்ண சிவா, அவர் டைரெக்ஷனில் பண்ணேன். அந்த படம் அவ்வளோ அழகாக எடுத்து அதை முடிச்சிட்டாங்க. செகண்ட் லாக்டவுனில் அதை முடிச்சிட்டாரு. என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம் இருக்குது, இப்படி இருக்குது, இன்னொரு படம் அவருக்கு பண்ணுறீங்க, வேறு யாருக்காவது பண்ணலாமா அப்படிலாம் என்கிட்ட சொல்கிறது உண்டு. நம்ம கஷ்டப்படுறத இன்னொருத்தவங்களுக்கு, அவருக்கு நான் நன்மை பண்ணணும்னு தோணுச்சு. என் படத்தை அவர் எடுத்திருக்காரு, ஒரு நல்லது பண்ணுவோமே, நமக்கு யாராவது பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை, அந்த பாசிட்டிவிட்டி தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு யார் பண்ணுறாங்களோ இல்லையோ, எனக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவருக்கு நான் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக எனக்கு இது மட்டும் இல்லை, எல்லாமே நல்லதாக அமையும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. எல்லாம் ஒரு சிறப்பாக அமையும். இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். ஏன்னா ரிலீஸ் அவ்வளோ ஈஸி இல்லை, அது அவருக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு ப்ரொடியூசராக நானும் உட்காந்துருக்கேன், எனக்கு தெரியும். நம்ம ஒரு ப்ரொடியூசராக இங்கே சிரிச்சுக்கிட்டே கை கட்டிகிட்டே எல்லாமே பண்ணணும். ஆனால் அந்த ரிலீஸ்க்கான டென்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது படபடப்பாக இருக்கும். அதுதான் என்ன ரஜினி சார் அப்பயே சொன்னார், பேட்டையில் பண்ணும்போது நீ என்ன வேணால் பண்ணு, நடி இது பண்ணு, ஆனால் ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணாத அப்படின்னு எனக்கு அந்த அட்வைஸ் சொன்னார். அதெல்லாம் நாங்கள் கேட்கல, அப்போ கேட்டுருக்கணும், அது வேறு விஷயம், இப்போ கேட்டுக்கிறோம். பட் சொல்கிறேன், அது அதோட இதை நான் பார்த்த ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
ஸோ எதாக இருந்தாலும் விட்டு கொடுக்கறது வேணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா ஒரு ப்ரொடியூசர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும்னா ஒரு விட்டு கொடுக்கல் தன்மை சினிமாக்குள்ளே வேணும், அது கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வந்தவங்க எல்லோருக்கும் என் படத்தில் நடித்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. அதில் காணா போனேன். யார் வா இந்த வாங்க சதீஷ் பாருங்க, இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருந்தியா? இவரை கண்ட்ரோல் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் படத்தில் கஷ்டமானது. இப்போ கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுவார், ஏன்னா கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று டாப்பில் டைலாக்ஸும் டபுள் மீன். ஏய் டபுள் மீனிங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். சதீஷோட நடிச்சு ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த படத்தில் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பி சதீஷோட இருக்கணும். இப்போ அவர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அண்டு சாரி, பர்மிஷன் வாங்கி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அண்டு கண்டிப்பாக வந்தே ஆகணும் தான் நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டேன். உங்களையெல்லாம் பார்க்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வந்தேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். ஒர்க் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே ரொம்ப நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். சசிகுமார் சாரோட தான், அந்த அவரோட தான் நான் நிறையா என்ஜாய் பண்ணேன்னு சொல்கிறது. அண்டு உண்மையிலே மிக மிக நல்ல மனிதருங்கிறது வந்து நான் ஒருத்தர் சொல்லணுன்னா அது வந்து சசிகுமார் சாரை சொல்லலாம். அவருக்காகலாம் இல்லை, ஏன்னா அவர் என்ன கலாச்சாரத்து தான் போயிருக்கிறாரு. இருந்தாலும் அதை மீறி நான் புகழ்கிறேன்னா அது உண்மை அப்படிங்கிறதுனால தான். எப்படின்னா ஷூட்டிங் எதிரெதிர் ரூமில் தான் இருப்போம் நானும் அவரும் பொள்ளாச்சியில். ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்து ரூமில் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது நாங்கள் ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன். அப்படியே அவர் ரூமில் பார்ப்பேன், ஏன்னா அவரும் எதுவும் கிடையாது. யாரும் நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்படுறதுக்கு அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு இதுவாக இருந்தோம். அண்டு அந்த ஸ்மார்ட்டே ரொம்ப ஒரு கலகலப்பாக இருக்கும். சசிகுமார் சாரும் காமெடியிலையும் இறங்கி, ஆனால் இத்தனை இவ்வளோ நாளில் வந்து ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட்டு எமோஷன் எல்லாமே கருத்து எல்லாமே இருக்கும். பட் இதில் அந்த ஒரு நகைச்சுவையும் நிறையா இறங்கி பண்ணியிருக்காரு. ஸோ மிக நல்ல நடிகர், மிக நல்ல நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மிக நல்ல மனிதர். அதாவது நமக்குலாம் ஒரு அக்கா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா விசாரிச்சா ஒரு நல்ல மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. அண்டு அந்த ஸ்பாட்டே பயங்கர இதுவாக இருக்கும், ஏன்னா பல சீனியர் ஆர்டிஸ்டோடவும் அதில் நடிச்சிருந்தோம். ஒரு சைடு வந்து ராதாரவி சார் இருப்பார், விஜயகுமார் சார், அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேகா மேடம், நிரோஷா மேடம் சொல்லிட்டு நம்ம ஒரு படத்தில் வடிவேலு சார் வந்து திருட போவார் ஒரு வீட்டுக்கு, அங்கே பீரோ திறந்தால் உள்ளே வந்து ஐயோ ஐயோ நகை நகை ஐயோ பணம் அந்த மாதிரி எனக்கு இந்த பக்கம் பார்த்தா ஐயா நிரோஷா நிரோஷா மேடம் அது ரேகா மேடம் ஐயோ ராதாரவி சார் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சுமித்ரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதான் நடிகர் சங்க பொதுக்குழுவே பொள்ளாச்சியில் நடத்தலான்ற அளவுக்கு மொத்த பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஒரு 15-20 கேரவேனு கேரவேன் தட்டுப்பாடே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வச்சு. அண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவங்களோடலாம் இருக்கும்போது அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது கேட்கவே சந்தோஷமாக இருக்கும். ராதாரவி சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல நல்லதாக ரொம்ப ஒரு எல்லோரும் அனுபவித்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக அவ்வளோ விஷயங்கள் அவர் சொன்னதாக இருக்கட்டும். அண்டு சிங்கம்புலி அண்ணன், தம்பிராமையா அண்ணன் சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்கே அந்த படத்தில் இருந்திருக்கும். அண்டு இத்தனை பேரும் வச்சு ஒரு வேலையை வாங்கினதுன்றதே பெரிய விஷயம். அது வந்து நம்ம கதிர் ப்ரோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய கலை தான், அது அதை கற்றுக்கிறதே பெரிய விஷயம். அது இனிமேல் சுந்தர்சி சார்கிட்ட இருந்ததுனால அந்த அவ்வளோ பேரை வச்சு யாரும் மனம் கோணாமல் அது வேறு அந்த பிரச்சனை வேறு இருக்குது. ஏன்னா டைலாக் எல்லாருக்கும் பிரித்து வேறு கொடுக்கணும். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் அதை பிரித்து கரெக்டாக சண்டை வராமல் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நான்லாம் பரவாயில்ல, ஏன்னா நான் சென்னையிலேருந்து அதே கதை பிரகாரம் நான் சென்னையில் ஆஃபீஸ்லேருந்து இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ தனியாக எங்களுக்கான சீன்ஸ் நிறையா இருக்குது, எனக்கு சாருக்கு அண்டு இவங்க நிக்கி அவங்களுக்கெல்லாம் தனியாக இருந்ததுனால நாங்கள் பரவாயில்ல. ஊருக்கு போனால் அப்படியே அத்தனை பேர், தம்பிராமையா சார் ஒரு பக்கம், மனோபாலா சார் விட்டேன் அவர் ஒரு பக்கம், இவர் சிங்கம்புலி அண்ணன் ஒரு பக்கம், யோகி பாபு ஒரு பக்கம், இவ்வளோ பேருக்கும் நடுவில் அவர் பிரித்து பிரித்து கொடுக்க கொடுக்க ஒரு ஒருத்தர் டைலாக் பேசுனா இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இதுவாகவே இருக்கும். சரி இவன் தான் பேசுவான் பேசட்டும் அப்படின்ட்டு மனோபாலான்னு. ஸோ இந்த மாதிரி இத்தனை பேரையும் ஒரு சண்டை வராமல் பார்த்துக்கிட்டதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இங்கே தெரியாமல் அங்கே போனோம், அங்கே தெரியாமல் இங்கே போனோம், இந்த சின்ன வீடு வச்சுக்கிட்டு இங்கே இங்கேயும் திண்டாடுவாங்க. அந்த மாதிரி கதிர் கதிர் போவோம், இங்கேருந்து போய் அங்கே டைலாக் கொடுக்கும்போது ஏன் இவருக்கு இந்த டைலாக் இருக்குது, சரி இது நான் வேணால் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டுமா அப்படின்னு. ஆனால் பட் எல்லாமே ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஜாலியாக தான் அதை பிரிச்சுக்கிட்டு எல்லோரும் பண்ணாங்க. ஸோ இந்த படம் பார்க்குறதே ஒரு திருவிழா எஃபெக்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். நிக்கி அவங்களோட இது ஒரு 4வது 5வது படமோன்னு நினைக்கிறேன். அவங்களும் நல்ல ஒரு ஜாலியான டைப்பு. அண்டு இந்த படத்துலேயும் நல்ல அவங்களுக்கான அந்த பப்ளியான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சாம்சிஎஸ் அதையும் கண்டிப்பாக அவரும் ரொம்ப ஒரு
என்ன சொல்லு, நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அதில் இன்னொரு கொடுமை வேறு ஒன்று என்னென்னா, நான் வேறு பாடியிருக்கேன் ஒரு பாட்டில் என்னோட லிரிக்ஸ் மட்டும் நானே முதல் முறையாக அந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுத்து, ஸோ அதுவும் நடந்திருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய படம் எடுத்த ப்ரொடியூசர் அவருக்கும் வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு ஒரு ஒரு படம் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் வந்து பண்ணுறதுன்றதே ஒரு பல குடும்பங்களுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல விஷயம்தான் அது. ஒரு நாள் ஷூட் நடக்குதுன்னா அது எத்தனை பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னும் நிறைய தயாரிப்பாளர்கள் இவர் மாதிரி வந்து இன்னும் நிறையா பெரிய பெரிய படங்கள்லாம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச். நீங்களாம் எழுதுறதில் தான் இருக்குது, நிச்சயமாக படம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த்.